Hi, welcome and welcome to RJ Aarthi's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பூசணியில எப்படி ஹல்வா செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பூசணி ஹல்வா செய்யிறதுக்கு நான் முழுசா ஒரு பூசணி எடுத்து அதை வந்து கட் பண்ணி நல்ல அந்த மேல இருக்க தோல் எல்லாமே சீவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீல நீலமா கட் பண்ணி எடுத்துக்கேன். சின்னதா கட் பண்ணனும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது அது நல்லா வெந்து வந்துடும். அதனால நீல நீலமாவே பெருசாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து இது தண்ணியில சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையுமே நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பூசணி அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி அந்த தண்ணியை கொதிக்க வைக்க போறேன். அதிகமா தண்ணி சேர்த்தணும்னு அவசியம் இல்ல. பூசணிக்காய் நிறைய இருக்குங்கிறதுக்காக அதிகமா தண்ணி சேர்த்தணும்னு அவசியம் இல்ல. இது நல்லா கொதிஞ்சதும் இப்போ இதுல கட் பண்ணி வச்சிருக்க பூசணிய சேர்த்து நல்லா வேக விடுவோம். அதிகமா தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஹல்வா கடைசியா வரும்போது ரொம்ப நேரம் கிண்டிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கலரிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். அதுல இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகுற அளவுக்கு கலரிட்டே இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்தும் போதே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை வேக விட்டுருவோம். அது நல்லா வெந்து வரும்போது பூசணியும் நல்லா வெந்து வரும்போது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். தண்ணி அதிகமா சேர்த்தணும்னு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பூசணி வந்து ஹல்வா செய்யறதுக்கு நல்ல பழமான பூசணி எடுத்துக்கோங்க. காயா இருக்கிற பூசணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹல்வா கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஹல்வா டேஸ்டும் நமக்கு கிடைக்காது. அது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். நல்லா பழமா இருக்கிறதுல செய்வோம். காயா இருக்கிறதுல நம்ம வந்து பொரியல் செய்யலாம் இல்லனா குழம்பு கூட வைக்கலாம். ஒரு நாள் பூசணி வந்து பொரியல் குழம்பு செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டு வேக வச்சிருவோம். இந்த மாதிரி நமக்கு நல்லா வெந்து வந்ததும் எல்லாமே பாருங்க, எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுல சர்க்கரையா ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு நான் சர்க்கரை இதுல ஆட் பண்ண போறேன். நீங்க தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ணிட்டு பத்தல அப்படின்னா அப்புறம் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே வந்து அதிகமா சேர்த்துட்டோம்னா நமக்கு அல்வா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுல வந்து லைட்டா கொஞ்சமா வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையோட லைட்டா உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட் வேணும் அப்படின்னா லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமா சர்க்கரை அளவுக்கு உப்பு ஆட் பண்ண வேணாம். லைட்டா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணா போதும். நல்லா கலரி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலர்னதுக்கு அப்புறம் இந்த ரேஞ்ச்ல நம்ம இப்போ லைட்டா வந்து ஏலக்காய தட்டி சேர்த்துடலாம். ஏலக்காய் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்காக ஏலக்காய் லைட்டா தட்டி சேர்த்துலாம். ஸ்வீட்க்கெல்லாம் ஏலக்காய் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ லைட்டா இது வெந்துட்டு இருக்கட்டும். பக்கத்திலே வந்து ஸ்டவ்ல நம்ம ஒரு பாத்திரத்துல நெய் ஊத்தி அந்த நெய்ல ஒரு 4-5 முந்திரிய போட்டு நல்லா பொன் முறுவல வறுத்து இந்த அல்வால கொட்டி நல்லா கிளறி விட்டு வேக விடுவோம். நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி இன்னும் நல்லா இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. அதெல்லாம் வந்து ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டே எடுங்க. லைட்டா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் தேவலனா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இருக்கப்போ லைட்டா வந்து கொஞ்சமா கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதுல கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்த போறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்க இந்த மாதிரி ட்ரை ஆகட்டும். இன்னும் நல்லா ட்ரை ஆகணும்னா நல்லா லைட் பிளேம்ல வச்சு வேக விடுங்க. ஹை பிளேம்ல வச்சுங்க அப்படின்னா வந்து நமக்கு அடியில அடி பிடிச்சிடும். அப்புறம் ஹல்வா வந்து கெட்டு போயிடும் சுத்தமா. லைட் பிளேம்ல வச்சு நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு வேக விடுங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல பூசணி இருந்தது அப்படின்னா அதை குழம்பு வைக்காம பொரியல் செய்யாம ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. செஞ்சுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.